தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 விதமான ஃபோட்டோ எடிட்டிங் ஆன்லைன் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சின்னது தான், இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் myheritage.com. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களோட நார்மல் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரியான அனிமேட்டட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு myheritage.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா myheritage அப்படின்னு கூட போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்படி சர்ச் பண்ணக்குள்ளே வரக்கூடிய ரிசல்ட்டில் அப்படியே பொறுமையாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் டீப் நாஸ்டிக்கா அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க வெப்சைட்டுக்கு. ஸோ இதில் ஆரஞ்சு கலரில் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்க பாருங்கள், ஏரோ மார்க் போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஃபைல் மேனேஜரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபோட்டோ எதை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் சாம்பிளுக்கு ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஃபோட்டோ அப்படின்னு வரும். இவர் அனிமேட்டட் ஃபோட்டோ இஸ் ரெடி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். ஒரு நிமிஷம் இல்லை 30 seconds வந்து ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் சாம்பிள் ப்ரீவியூ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ உங்களோட கேலரியில் டவுன்லோட் ஆகிட்டு சேவ் ஆகிடும். தென் அப்லோட் அனதர் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே செம்மையாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. நீங்கள் எடுக்கக்கூடிய செல்ஃபி இல்லை நார்மல் ஃபோட்டோஸில் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து அன்வான்டாக இருக்கா இல்லை பர்சன்ஸ் கூட இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் அந்த பர்சன்ஸில் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் அடுத்து பார்க்க போகிறோம். பர்சன்ஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அன்வான்ட் வாட்டர் மார்க்கு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் எடுங்க, கூகுள் க்ரோம் போயிட்டு theinpaint.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸில் ஸ்டார்டிங்லே அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி போயிட்டு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் உங்களால் JPG அப்புறம் PNG ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். 10 MB இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்லோட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சைடு இருக்க பாருங்கள் அந்த பைக் ஃபோட்டோ. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணவொடனே இந்த மாதிரி டிக் மார்க் வந்துட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் ஸ்டார்டிங்கில் டாப்பில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணவொடனே உங்களோட ஃபோட்டோவில் இந்த மாதிரி நல்லா உங்களோட ரெண்டு விரலை வச்சு பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலரில் மார்க் ஆகும். ஸோ ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பர்சன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வாட்டர் மார்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் ரிமூவ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே க்ரீன் கலரில் ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் எரேஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணவுடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இந்த மாதிரி இன் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்ஸ் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோவிலையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் மேலே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள், ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வரக்கூடிய பாப்பப்பில் டவுன்லோட் லோ ரெசல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் வாட்டர் மார்க் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பழைய ஃபோட்டோ ஆல்பம் இருக்கும். ஸோ அந்த ஆல்பமில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஸ்க்ராச்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழ ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் எடுத்து வந்து பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோட்டோ ஆல்பம்ஸில் எந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்க்ராட்ச் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்னாப் வந்து உங்களோட மொபைல் கேமராவில் எடுத்துக்கோங்க. தென் உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் போயிட்டு
hotpot.ai அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஏஐ டூல்ஸ்ன்னு போட்டு ரீஸ்டோர் ஓல்டு பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து, அதாவது அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியில் நீங்கள் ரீசெண்டாக எடுத்த அந்த ஸ்னாப் இருக்கு இல்லையா, ஸ்க்ராட்சான ஃபோட்டோ, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு நானும் ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் சின்ன சின்னதாக ஒரு சில ஸ்க்ராட்சஸ் வந்து இருக்குது, லைட்டாக ஒயிட் கலரில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அப்படியே பொறுமையாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டோர் அப்படின்ற க்ரீன் கலர் பட்டன் வந்து ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஹேர் ஸ்க்ராட்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டோர் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்ப போகிறோம், அதாவது 30-90 seconds வரையும் இது ஆகும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்லோடிங், அடுத்து ப்ராசஸிங், அடுத்தது டவுன்லோடிங். ஸோ இந்த மூணு ப்ராசஸும் முடிஞ்சவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோவுக்கு ஆல்மோஸ்ட் அந்த மூணு ப்ராசஸ்மே முடிஞ்சு இந்த ஃபோட்டோவும் நமக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ கீழே டவுன்லோட் அப்படின்னு ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ண ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் அந்த ஒயிட் கலர் ஸ்க்ராச்சஸ் நிறையா இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக நான் நமக்கு ரீஸ்டோர் ஆகி வந்த பிக்கை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட அந்த ஒயிட் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்திருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி உங்களோட ஸ்க்ராட்ச் பிக் எதுவாக இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீட்டில் 90s 80s எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்புறம் நம்மளோட சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்போது வந்து எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் பிக் எதுவாக இருந்தாலும், ஸோ அப்போ எடுத்ததாக இருந்தாலும் இப்போ கரண்ட்டில் நீங்கள் எடுத்த பிக் எதுவாக இருந்தாலும் அந்த பிக்கை ஈஸியாக நீங்கள் கலர் ஃபோட்டோவாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் போயிட்டு அகைன் ஹாட்பாட் ஏஐ அப்படின்ற வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோ ரீஸ்டோர் கீழே சி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கலர் ரீசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதாவது ஏஐ பிக்சர் கலரைசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோடனே அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் அகைன் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட பழைய ஃபோட்டோஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். கீழே கலரைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நான் வந்து 12 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 12 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தவொடனே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு அந்த மூணு ப்ராசஸ் வந்து ஆச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோவுக்குமே அப்லோடிங், ப்ராசஸிங், டவுன்லோடிங் அப்படின்ற மூணு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ணேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்கில் அவங்க வந்து கலரைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 12 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணேன் இல்லையா, கலரைசேஷன் ஃபேக்டர் அப்படின்றதில். ஸோ அதில் 5 விதமான டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த நம்பரை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி கலரைஸ் பண்ணுறது மூலயமா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். நிறைய பேருக்கு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்திருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட பிசியோ லேப்டாப்போ இல்லாததுனால அதை வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இனிமேட்டுக்கு அந்த மாதிரி கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம மொபைல்லே ஃபோட்டோஷாப் வந்து ஃப்ரீயாக மொபைலில் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா, உங்களோட மொபைலில் க்ரோம் போங்க. க்ரோமில் சர்ச் பாரில் photopay.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய மேஜர் டூல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி மொபைல் வெர்ஷனாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபோட்டோஷாப்பை, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எக்கச்சக்கமான டூல்ஸ் ஃபோட்டோஷாப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அத்தனை டூலுமே இங்கே இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் வியூவை அப்படியே டெஸ்க்டாப் வியூவாக வந்து 3-dot மெனுவை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க குரோமில். தென் மொபைலில் ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோனை ரொட்டேட் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபோட்டோபே வந்து ஆப்பாகவும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அந்த அஞ்சு விதமான ஃபோட்டோ எடிட்டிங் வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.